ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் லோ லைட்டில் நம்ம மொபைல் எப்படி கிளியராக சூப்பராக ஃபோட்டோ எடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோகிராஃபி இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மொபைல் ஃபோட்டோகிராஃபி கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ சேவ் அண்ட் ஷேர். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நேற்று வந்து நான் வந்து கோயிலுக்கு போகும்போது இந்த இமேஜ் வந்து எடுத்திருந்தேன். இந்த இமேஜ் பார்க்கறதுக்கு கேமராவில் எடுத்த மாதிரியே இருக்கும், பட் நான் வந்து மொபைலில் யூஸ் பண்ணேன். மொபைலில் வந்து என்ன செட்டிங் வச்சு எடுத்தால் இந்த அளவுக்கு குவாலிட்டி வரும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த செட்டிங் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஐஎஸ்ஓ வந்து 100 வச்சுக்கோங்க. ஷட்டர் வந்து 5 செகண்ட்ஸ் 6 செகண்ட்ஸ் உங்களுடைய அந்த இடத்துல வந்து எவ்வளோ லைட் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து ஷட்டர் வந்து வைக்கணும். ரொம்ப அதிகமாக லைட் இருந்துச்சுன்னா 2 செகண்ட்ஸ் 1 செகண்ட்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப கொஞ்சம் டல்லாக இருக்குது, ரொம்ப லாங்காக இருக்குது அப்படின்னு அந்தமாதிரி டைம்லலாம் அந்த 5 செகண்ட்ஸ் 6 செகண்ட் வச்சு எடுக்கும்போது நல்லாவே இருக்கும். ஐஎஸ்ஓ வந்து 100 தான், 100 வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நீங்கள் ஜூம் பண்ணும்போது குவாலிட்டி உடையாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அப்பச்சர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ரெகனைஸ் ஆகிடும். ஸோ அப்பச்சர் நோ ப்ராப்ளம். இது இந்த செட்டிங் வச்சு நீங்கள் எடுங்க. உண்மையிலேயே சூப்பரான இமேஜ் வந்து உங்கள் மொபைலில் எடுக்கலாம். இந்த ட்ரிக் நான் சொல்லணும்னு நினச்சேன். இது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எனி ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.